வெல்கம். இன்றைக்கி வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான பேசிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது இந்த ப்ரோக்ராம் போடுறதுக்கு பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் சப்போஸ் வந்து 234 அப்படின்னு இருக்குன்னா, இந்த நம்பரை வந்து நமக்கு அந்த 4 தனியாக, 3 தனியாக, 2 தனியாக வந்து பிரிக்க தெரியணும். அந்த லாஜிக் தெரிஞ்சிச்சுனா மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம போட முடியும். ஸோ அது எப்படி 234 4 தனியாக, 3 தனியாக, 2 தனியாக எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு டிவைட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றியும் மாடுலர் ஆப்ரேட்டர் பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, அந்த டிவைட் ஆப்ரேட்டர் வந்து கோஷன்ட் வந்து ரிசல்ட்டாக கொடுக்கும், மாடுலர் ஆப்ரேட்டர் வந்து ரிமைண்டரை வந்து ஆன்சராக நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து 234 வச்சுக்கோங்க, இது வந்து 3-digit நம்பர். இதே மாதிரி 2-digit இருந்தாலும் சரி, எத்தனை டிஜிட் நம்பராக இருந்தாலும் சரி, அந்த யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பரை நம்ம வெளியில் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், 234 மாடுலர் 10 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அதோட ரிமைண்டர் வந்து எப்போவுமே அந்த யூனிட் பிளேஸில் உள்ள நம்பர் நமக்கு வெளியில் வந்துடும். ஏன்னா 234 10 வந்து 23 டைம்ஸ் இருக்குது. ஸோ வந்து 4 வந்து அதோட ரிமைண்டராக வரும். ஸோ இப்போ அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நம்பரில் எவ்வளோ பெரிய நம்பர், எத்தனை டிஜிட்டில் உள்ள நம்பர் கொடுத்துருந்தாலுமே யூனிட் பிளேஸில் உள்ள நம்பரை நம்ம அந்த மாதிரி மாடுலர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் எடுக்க முடியும். அதே மாதிரி இப்போது மாடுலர் ஆப்ரேட்டர் விட்டுட்டு மிச்ச நம்பர் நமக்கு வேணும் அப்படின்னா, இதே நீங்கள் 234 டிவைட் 10 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட கோஷன்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23 வரும். ஸோ இதுக்கு வந்து மாடுலர் பண்ணும்போது நமக்கு அந்த யூனிட் பிளேஸ் நம்பர் வந்து 4 தனியாக எடுத்துடுறோம். அதே நம்பரை டிவைட் பண்ணும்போது 23 எடுத்துடுறோம். ஸோ அகேன் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல அந்த 23 திருப்பி நான் வந்து மாடுலர் பண்ணும்போது மாடுலர் 10 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரிமைண்டராக வந்து 3 வந்து கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4 கிடச்சிது, இப்போ 3 கிடச்சிச்சு. ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இந்த 23 அப்படிங்கிற நம்பரை 10 நான் வந்து டிவைட் பண்ணுறேன். 10 டிவைட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கிடைக்கும். ஸோ இந்த 2 வந்து மறுபடியும் நான் மாடுலர் பண்ணுறேன், 2 மாடுலர் 10. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இதனோட ரிமைண்டர் வந்து 2ங்கிறது 10 விட சின்ன நம்பர். ஸோ இப்போ வந்து இதோட கோஷன் வந்து 0 இருக்கும், ரிமைண்டர் வந்து 2 ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4, 3, 2 சொல்லிட்டு இந்த 3 நம்பருமே தனித்தனியாக நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் இந்த 2 வந்து 10 டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 கிடச்சிரும். ஸோ அப்போ ஒரு நம்பரை வந்து நம்ம வந்து 0 வர்ற வரைக்கும், 234 எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இது வந்து 3-digit எடுத்துருக்கோம், 4-digit கூட எடுத்துக்கலாம், எத்தனை டிஜிட் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த நம்பரை ஃபஸ்ட்டு மாடுலர் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்பர் வெளியில் வந்துடும், யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பர் வெளியில் வந்துடும். அதே நம்பரை 10 டிவைட் பண்ணி அதோட 1-digit கம்மி பண்ணி 23 ஆக்கிட்டோம். திருப்பி அந்த 23 10 மாடுலர் பண்ணி அதனுடைய 3 வெளியில் எடுத்தாச்சு. திருப்பி 23 10 டிவைட் பண்ணி 2 கோஷன்ட்டு நம்ம வெளியில் எடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த மறுபடியும் இந்த 2 வந்து நீங்கள் மாடுலர் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 2 கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு தேவையான இந்த 4, 3, 2 எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பிரிச்சிட்டோம். இப்போ அந்த சிங்கிள் டிஜிட் நம்பரை நீங்கள் 10 டிவைட் பண்ணும்போது கோஷன் எப்போவுமே 0 தான் வரும். ஸோ ஃபைனலாக இப்போ ஒரு நம்பர் எடுத்துகிட்டு நீங்கள் 0 வர்ற வரைக்கும் இந்த ப்ராசஸை திருப்பி திருப்பி நீங்கள் பண்ணும்போது நமக்கு அந்த அந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்மளால் பிரிக்க முடியும். இதுதான் வந்து நம்பரை வந்து ஸ்பிளிட் பண்ணுற லாஜிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரோக்ராமாகவும் பார்த்துடலாம். இப்போ இந்த இந்த இதில் வந்து நம்ம என்னென்னா, சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த நம்பர் கொடுத்துருக்கோம்ல, இதில் 2+3+4 அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் சொல்லுவோம் அந்த ப்ரோக்ராமை. சப்போஸ் என்டர் நம்பர்னு கேட்கும்போது நம்ம நம்பர் 234 வாங்கியிருந்தோம் அப்படின்னா, நம்ம அதை வந்து அந்த ஸ்பிளிட் எல்லாம் ஸ்பிளிட் பண்ணிவிட்டு அந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வர்றது பேருக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் பேர் சம் ஆஃப் டிஜிட்ஸ். இதே கவுண்ட் டிஜிட்ஸ்னா, இதில் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணுறது. இப்போ 234 எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 இருக்குது. ஸோ உங்களோட அவுட்புட் என்னவாக இருக்கணும், 3 இருக்கணும். இதே வந்து ரிவர்ஸ் த நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன வரணும் அப்படின்னா 4, 3, 2 வரணும். அந்த நம்பர் அப்படியே ரிவர்ஸாக 432 நமக்கு வரணும். ஸோ இதுதான் அதோடய ஆன்சர். பாலிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறேன், சப்போஸ் நீங்கள் கொடுக்குற இன்புட் வந்து 234 இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 101 அப்படின்னு வச்சுக்கோங்க, இதான் நீங்கள் கொடுக்குற நம்பர் அப்படின்னா, உங்களுக்கு அந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணி வர நம்பரும் என்னவாக இருக்கணும், 1, 2, 1 இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அது வந்து 153 வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் நார்மலாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா 1 cube அதுக்கப்புறம் ப்ளஸ் 5 cube
1 cube plus 5 cube 5 க்கு வந்து plus 3 cube. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டோட்டல் வந்து 153 வரணும். இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 153 வந்து 1 க்யூப் வந்து 1 தான், ப்ளஸ் 5 க்யூப் எடுத்துக்கிட்டோன்னா 125 வரும், ப்ளஸ் 3 க்யூப் எடுத்துக்கிட்டோன்னா 27 வரும். நீங்கள் இதை எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 153 வரும் ஒரு ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங் நம்பர்னா என்ன? அப்போ இதுக்கு எல்லாமே நம்பரை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணால் தான் நம்ம இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸ்ட்ராங் நம்பர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1 ஃபேக்டோரியல் எடுத்துக்கோங்க, 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் அதுக்கடுத்து வந்து 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல். ஸோ இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபைவ் ஃபேக்டோரியல் இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்டோரியல்னால் என்னன்னா அந்த நம்பர் வரைக்கும். இப்போ 4 ஃபேக்டோரியல்னால் 1 × 2 × 3 × 4 அதுதான் 4 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல்னால் 1 × 2 × 3 × 4 × 5 தான் 5 ஃபேக்டோரியல். ஸோ இது மூணு கண்டுபிடிச்சி வர ஆன்சரும் 145 இருக்கும். இருந்துச்சுன்னா இதான் வந்து ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஓகே, இதுதான் அந்த ப்ரோக்ராமிங்கோட லாஜிக்கு. இதுதான் நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணுற லாஜிக். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நான் போடுறேன். நான் இங்கே வந்து ஒரு நம்பர் வாங்கிக்கிறேன். டிக்ளரேஷன் பார்த்தது என்னன்னு நான் வாங்குகிறேன். நம்பர் வந்து ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். என்ன அப்படின்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி இந்த நம்பரை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை அந்த நம்பரை மாடுலர் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி போட்டால் சரியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னன்னு வாங்கிக்கிறேன். என் மாடுலர் 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதை என்ன பண்ணணும், ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல்டுன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன், செமிகோலன் வச்சிடலாம். அடுத்து அதே நம்பரை நான் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். என் டிவைட் 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே நம்பரில் திருப்பி ஸ்டோர் பண்ண போகிறோம், ஏன்னா அதில் வந்து சைக்கிளிக்காக நான் பண்ண போகிறேன் இந்த வேலையை. ஸோ இப்போ இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஃபஸ்ட் ப்ரோக்ராம் வந்து போட போகிறோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வேலை எனக்கு திரும்ப திரும்ப நடக்கணும், எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டைம் நடக்கணும் அப்படிங்கிறதுனால வைல்ட் லூப் நான் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ வைல் லூப்பில் நான் என்ன கொடுக்குறேன், என் வந்து எப்போ வரைக்கும் இருக்கணும், கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கிற வரைக்கும், ஜீரோ வர்ற வரைக்கும் அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ நான் இந்த மாதிரி நான் அதை வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என் இங்கே வாங்கிட்டோம், இந்த எண்ணை வந்து இங்கே செக் பண்ணுது, என் கிரேட்டர் தென் ஜீரோவான்னு செக் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு தடவையும் வாங்கும்போது இந்த நம்பரை வந்து எனக்கு ஆட் பண்ணணும், இந்த எக்ஸை வந்து ஃபஸ்ட்டு மாடலர் பண்ணி அந்த நம்பர் எனக்கு டோட்டல் போடணும். ஸோ அதனால் நான் சம்முன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், அந்த சம்ன்ற வேரியபிளில் நான் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிக்கிறேன். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம் இப்போ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் கிரேட்டர் தென் ஜீரோவா அப்படின்னு செக் பண்ணோம், கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே வரும், மாடுலர் 10 பண்ணிவிட்டு அதை எக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம், அண்ட் தென் சம்ன்றதில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இங்கே ஜீரோன் இருக்குது, ஜீரோ ப்ளஸ் நீ எக்ஸ் என்ன வருதோ அதை ஸ்டோர் பண்ணிக்கும், சம்மிலே திருப்பி ஸ்டோர் ஆயிரும். திரும்ப என்ன பண்ணுறேன், அந்த சப்போஸ் அந்த நம்பர் வந்து 234 இருந்துச்சுன்னா 234 டிவைட் பை 10 கொடுக்குறேன், அப்போ 23 தான் அந்த எண்ணில் ஸ்டோர் ஆகும் திருப்பி. ஸோ அந்த எண் எடுத்து திருப்பி போகும், அந்த நம்பர் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும், திரும்ப வரும், அந்த நம்பர் மாடுலர் பண்ணும், ரிமைண்டர் எடுத்துக்கிறோம், அதை சம்மில் ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஒரு நம்பர் கூட இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கும், திருப்பி நம்ம அதை வந்து எண்ணை டிவைட் பண்ணிவிட்டு அதோட கோஷனை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இது எப்போ ஜீரோ ஆகுதோ அது வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும் நமக்கு. நம்ம அதை கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்து எக்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலை, எக்ஸ் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணலை. ஸோ ப்ரோக்ராம் கம்பைல் ஆகிடுச்சு, இப்போ ரன் பண்ணுறோம். நான் நம்பர் வந்து 234 கொடுக்குறேன், 2 + 3 + 4 எவ்வளோ வரும், 9 அப்படின்னு வரணும். ஆன்சர் வரல, ஏன்னா நம்ம வந்து அதை நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்க்கல. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இங்கே ப்ராசஸ் ஆயிருக்கு, அந்த டோட்டல் எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சம்மில் ப்ரிண்ட் அப் கொடுக்குறோம், பர்சன்டேஜ் டி கமா சம், சம்மை மட்டும் நம்ம இங்கே ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்பைல் பண்ணுறேன், ஸோ என்டர் நம்பர் 234 9 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்போ அடுத்த நம்பர் நம்ம கொடுக்கலாம், வேறு நம்பர் நான் ஒரு 4 டிஜிட்டில் கொடுக்குறேன், 1 2 3 4 5 அந்த மாதிரி கொடுக்கலாம். டோட்டல் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓகே, இந்த ப்ரோக்ராமே நான் வந்து இந்த இந்த எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுக்காம சம் நம்ம அதை வந்து எடுத்து விட்டுலாம். ஸோ இப்போ இந்த லூப் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கவுண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன், சம்மே யூஸ் பண்ணிக்கலாம், இருந்தாலும் இதை வந்து இந்த இடத்துல கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ என்னவாகும், இந்த லூப்பில் ஒவ்வொரு தடவையும் என்டர் ஆகையில் நமக்கு என்னவாகும், இந்த கவுண்ட் அப்படிங்கிற அந்த வேரியபிளோட டேட்டா வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டாக இருக்கையில் ஒரு தடவை வரும், 2 டிஜிட்டாக இருக்கையில் ஒரு தடவை, 1 இருக்கும்போது ஒரு தடவை. ஸோ அப்போ மொத்தமாக இது எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அத்தனை டைமும் வந்து இந்த கவுண்ட்டோட வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் கவுண்ட்டை வந்து இப்போ நான் ப்ரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் கவுண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல வந்து கவுண்ட்டை நான் ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நம்பர் கொடுக்குறேன், 2 3 4 5 6 கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து டோட்டல் கவுண்ட் வந்து நமக்கு 5 வரணும். ஓகே, ஸோ இதே ப்ரோக்ராமில் வந்து ரிவர்ஸ் பண்ணலாம், டிஜிட்டை வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் வந்து ரிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து 432 சொன்னேன், 234 வந்து 432 மாறி இருக்குது. இந்த லாஜிக் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது 234 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இது எப்படி ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, 4 நான் வெளியில் எடுத்துடுறேன், 4 × 10 அப்படின்னு கொடுக்குறேன், 40 ப்ளஸ் அடுத்த டிஜிட் என்னது 3 அப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 43 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ 34 அப்படிங்கிற அந்த ரெண்டு டிஜிட் வந்து 43 ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 43 × 10 + 2 ரிமைண்டர் 2 அதை எடுத்து நம்ம பார்க்கும்போது ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
4 32 நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த லாஜிக்கை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அந்த ப்ரோக்ராமில். ஸோ இதில் ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன சொன்னேன், லாஜிக் வந்து நம்ம வந்து 10 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல சம் ஈக்குவல் டு சம் இன்ட்டு 10 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு வரணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றதெல்லாம் அதே லாஜிக் தான், ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப அதே ப்ராசஸ் தான் நடக்க போகுது. மாடலர் பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ நீங்கள் எனக்கு என்ன ப்ரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் நம்பர் வேணும். ஸோ ரிவர்ஸ்ட் நம்பர் இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மை கொடுக்கணும். ஸோ ஓகே, இந்த ப்ரோக்ராம் நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறேன். நம்பர் கொடுக்குறேன், அது ரிவர்ஸில் நமக்கு வேணும். 567 ஒரு நம்பர் கொடுக்குறேன். 765 எனக்கு ஆன்சர் வரணும். ஆன்சர் வந்துச்சு. ஓகே, ஸோ இது பாலிண்ட்ரோமான்னு செக் பண்ண போகிறோம். அப்படின்னா என்னென்னா, கொடுத்த நம்பரும் ரிவர்ஸ் பண்ணி வந்த நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரிவர்ஸ் பண்ண நம்பர் வந்து சம்மில் இருக்குது. இப்போ நான் என்ன மறுபடியும் வந்ததுக்கப்புறம் அந்த சம்மும் நம்ம கொடுத்த நம்பர் வந்து என்ன, இது ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணணும். ஆனால் நீங்கள் இந்த ப்ராசஸ் முடியும் போது நீங்கள் என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா, இஃப் கண்டிஷனுக்குள்ளே நம்ம இதை கொடுக்கலாம். எப்படி கொடுப்போம் அப்படின்னா, இஃப் நம்ம கொடுத்த நம்பர் வந்து என்ன ஈக்குவல்டி ஈக்குவல் டு சம் ரெண்டு ஒன்றா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சொல்ல போகிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த லூப் முடிச்சுட்டு வெளில வரையில் என் ஜீரோவாக இருக்கும். என் ஜீரோவாக இருந்தால் தான் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆக நமக்கு வெளியில் வரும். ஸோ அப்போ எண்ணில் வந்து ஜீரோ இருக்கும், நம்ம கொடுத்த நம்பர் இருக்காது. இங்கே நம்ம எண்ணில் வாங்கின நம்பர் வந்து இந்த லூப் முடிச்சுட்டு வெளியில் வரையில் எண்ணில் அதே வேல்யூ இருக்காது. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எண் வாங்கினோன்னே இன்னொரு வேரியபிள் கொடுத்துட்டு அந்த வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த கவுண்ட் வேரியபிளை நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். கவுண்ட் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டேன் இப்போ. அப்படின்னா என்ன மீனிங், எண்ணிலையும் எண்ணில் வாங்கின டேட்டாவை நான் கவுண்ட்லேயும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம அந்த ரெண்டு வேரியபிளையும் ஒரே நம்பர் இருக்குது. இங்கே என்ன மாறினாலும் அந்த கவுண்ட்டில் இருக்கிற வேல்யூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே எண்ணுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா கவுண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ கவுண்ட் ஈக்குவல் ஈக்குவல் டு சம்மாக இருந்துச்சுன்னா நம்ம இதை என்னென்னு சொல்லுவோம், பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்ஸ் பார்ட்டில் நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருந்ததுன்னா இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம். ஸோ எல் ஸ்பாட்டில் இது ஒரு லைனாக இருக்கிறதுனால நமக்கு இந்த கேர்லி பேஸுமே தேவையில்லை. மோர் தென் ஒன் லைன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம என்ன கொடுக்கணும், இந்த கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஓகே, எல்ஸில் இப்போ இங்கே என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சரி, நம்பர் கொடுத்துட்டேன். இப்போ 234 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இது வந்து நான் பாலிண்ட்ரோம் இல்லைன்னு சொல்லணும், சரியா? ஸோ அடுத்து நான் திருப்பி ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு 343 கொடுத்தேன்னா இது பாலிண்ட்ரோம்னு சொல்லணும். இன்னொரு நம்பர் கூட கொடுக்கலாம், 3443. ஸோ இப்படி கொடுத்தாங்கனாலும் நமக்கு ரிவர்ஸ் பண்ணி வரும்போது இதே நம்பர் திரும்ப வரும். ஸோ இது பாலிண்ட்ரோம்னு வரணும் நமக்கு.